ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதனால் நண்பர்கள் எல்லாருக்குமே லீவு அதனால் நண்பர்களோட ஒரு மாலையில் ஒரு சின்ன மீட்டப்புங்க மீட்டப்னா என்னங்க சாய் தாங்க அதுவும் இந்தியன் ஸ்டைலில் அதுவும் நம்ம சவுத் இந்திய ஸ்டைலில் ஒரு சாய் வடையோட ஒரு சின்ன மீட்டப் தாங்க இந்த சவுத் ஹில் ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாபியா லெவனில் இருக்குதுங்க மதினா சூப்பர் மார்க்கெட் அருகில் இருக்குதுங்க அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்டை நோட் பண்ணிங்க லேக்கர் ஸ்ட்ரீட்டில் இருக்குதுங்க நியர்பை மதினா சூப்பர் மார்க்கெட் சவுத் ஹில் ரெஸ்டாரண்ட் வாங்க உள்ளார போகலாம் நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா வடையும் சமோசாவும் ஆர்ட்ரு பண்ணார் எல்லோருமே பார்த்திங்கன்னா மூணு நண்பர்கள் மாதிரி தான் ஒரு நண்பர் மட்டும் போண்டா மசால் போண்டா வடை நான் மெதுவடை வெங்காய வடைங்க எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இஞ்சி போட்ட அழகான சுவையான ஒரு டீங்க இது கொரோனா டைம்ங்கிறதால எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா டிஸ்போசபிளில் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் நார்மல் டயத்தில் நீங்கள் போய்வினிங்கன்னா இந்த கடைக்கு சில்வர் டபாரா செட்டில் டீ கொடுப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த ஆற்றி அந்த நுறத்தல் அந்த ஆற்றி தரும்போது அதுவும் அந்த இஞ்சியும் ஏலக்காவோடும் சேர்ந்து அந்த நறுமணத்தோடு அந்த சில்வர் கப்பில் வச்சு குடிக்கும்போது வர டேஸ்ட்டே வேறங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா குழி வி விழுந்த தட்டையில் தாங்க அந்த வடையும் சமோசாவும் கொடுப்பாங்க மூணு வகையான சட்னி வைப்பாங்க இது கொரோனா டைம்ங்கிறதால டிஸ்போசபிள் பிளேட்டில் தான் கொடுத்துருக்காங்க வெறும் தேங்காய் சட்னி மட்டும்தான் இருந்து நாங்கள் போனது லேட்டுங்க அதுவும் வாலக்காய் பஜ்ஜிலாம் ஒரு நான் ஃபோர் தேர்ட்டிக்கு போனீங்கன்னா வாலக்காய் பஜ்ஜியும் கிடைக்கும் நாங்கள் லேட்டாக போனதால் வெறும் சமோசா உள்ளி வடை உள்ளி கார வடைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போண்டா கிடச்சிது பக்கோடா கிடச்சிதுங்க இப்போ வாங்க ரிவியூக்குள்ளே போகலாம் உண்மையிலேங்க ஒர்த்தான மெதுவடைங்க அதுவும் அந்த தேங்காய் சட்னியில் இஞ்சியும் பச்சை மிளகாவும் நல்லா அரைச்சி போட்டிருக்காங்க அப்படியே அந்த வடை அதில் முக்கி சாப்பிடும்போது உண்மையிலங்க அந்த இருந்து எச்ச ஊறுதுனே சொல்லலாம் எல்லோர் முகத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு புன்னகை இருக்கும் ஒரு வெக்கம் இருக்கும் ஒரு கூச்சம் இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணோங்கிறது எங்களோடய எண்ணம் ஆனால் கேமரா முன்னாடி முதல் முதலாக எல்லோருமே ஒரு வீடியோ எடுக்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த கூச்சத்தின் காரணமாக எல்லாேருக்கும் சிரிப்பு வருது நிச்சயமாக இனிவரும் காணொளியில் வந்து பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் மாற்றிப்போம் இதாங்க என்னுடைய கேமராமேன் அக்ஷய்குமார் கண்டிப்பாக சொல்லிட்டார் இதுக்கப்புறம் எல்லா வீடியோலேயும் என்னதான் கேமராமேனுன்னு சொல்லிட்டார் காரை போண்டாங்க மசால் போண்டாங்க அதுவை அந்த போண்டாவை அந்த சட்னியில் முக்கி சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்ட்டுங்க இப்போ நம்ப நண்பர் வந்து பாருங்கள் வேர்த்து விறுவிறுத்து போயிடுச்சு அவருக்கு அவ்வளோ காரம் அதில் பார்த்திங்கன்னா கிராம்பு பட்டெல்லாம் போட்டிருக்காங்க பச்சை மிளகா போட்டு பார்த்துருப்பீங்க ஆனால் பட்டை கிராம்பு போட்டு பார்த்தது இதாங்க முதல் தடவை உண்மையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க டீயும் வேறு லெவலுங்க உண்மையிலேங்க அதுவும் இந்த வளைகுடா நாட்டில் இஞ்சி ஏலக்காய் போட்டு அதுவும் ஒரு ஃப்ரெஷ் பாலில் போட்டு கொடுக்குறது உண்மையிலே கிடைக்கிறது இந்த ஏரியாவில் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வங்க ஆனால் இந்த ஹோட்டலில் கிடைக்கிது சமோசாவிலேயும் பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு வெங்காயம் அந்த மசாலா பார்த்திங்கன்னா அந்த சவுத்து இந்தியன் ஸ்டைலில் உண்மையிலே மாதிரி டேஸ்ட்லாம் வந்து வெளியே கிடைக்கிறது கஷ்டம்னே சொல்லலாம் உண்மையிலே இந்த பகுதியில் உள்ள மக்கள் கண்டிப்பாக இதை ரசிச்சிருப்பாங்க ருசிச்சிருப்பாங்க கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா போய் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க ஈவினிங்கில் இதுமாரிங்க அதுமாரி பா காலையிலும் நைட்டும் தோசை கிடைக்குங்க வெரைட்டி தோசை ரவா தோசை வெங்காய தோசை நெய் தோசை மசாலா தோசை அதுக்கப்புறம் கட்டை தோசை எல்லாமே கிடைக்குங்க இந்த பகுதியில் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த ஹோட்டலை பார்த்தீங்க சவுத் இந்தியன் ஸ்டேட் டேஸ்ட்டில் சாப்பிட்ணுமா நம்ம சவுத் ஹோட்டலுக்கு போங்க நண்பர் உண்மையிலேங்க அவ்வளோ ரசித்து சாப்பிட்டாரு ஆனால் அந்த வேர்த்து விட்டுருச்சுங்க உண்மையிலே அவ்வளோ காரங்க ஆனால் காரம் தான் தாங்க முடியல கார அதிகமாக காரம் சாப்பிட்றவங்களுக்கு இந்த ஹோட்டல் நிச்சயமாக ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் காரம் பிடிக்காதவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க ஏன்னா ரொம்ப காரமாக இருந்ததுன்னே சொல்லலாம் இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கான எங்கள் பைசி மீச்சர் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உடனுக்குடனே கிடைக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஹில் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு லீவு அதனால் ஃப்ரெண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு ஒரு ஈவினிங்கில் ஒரு டீ வடையோட ஒரு அழகான ஒரு மீட்டப்புங்க இந்த ஹோட்டலோட பிரத்யேகோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி பக்கோடா வடெல்லாம் கிடைக்கும் மசால் போண்டாவும் கிடைக்கும் அதுக்கு சட்னி கொடுப்பாங்க ரொம்ப காரமான சட்னி ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம் குடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்